ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் அழகே இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் முதல்ல என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள் போகலாம். நம்ம இந்துக்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்பவும் உற்சாகத்தோடு கொண்டாடுறப்படுற விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு விநாயகர் வச்சு அது அஞ்சு நாள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல போய் கரைப்பாங்க. அது இல்லாமல் வீடுகள் தோறும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க. அது எப்படி வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி விழா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கடவுள் நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் தான் அப்படின்னு சொல்கிறது நான் சொல்கிறோம். ஈசனுக்கு மகனாக சிவனுடைய மகனாக பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து பிறந்தவர் விநாயகர் அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஆவணி மாதத்தில் வர வளர்பிறை சதுர்த்தி தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்ல கொண்டாடுறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி வருகிறது. நம்ம அதை சதுர்த்தி விழாவாக கொண்டாட போகிறோம். வாங்க, இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து சத்ரபதி சிவாஜியின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழா வந்து பிரபலமாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து அது வந்து ரொம்பவும் ஊர்வலங்கள் கொண்டாட்டங்களோடு நின்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய விடுதலைக்காக முதல்ல பாடுபட்ட தலைவர் பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர். அவர் தான் நமக்கு திருப்பவும் பிள்ளையார் சொல்லி போட்டார். 1893ஆம் ஆண்டு சர்வ ஜன கணேஷ் உத்சவ என்ற பெயரில் வந்து இதை ஆரம்பித்து வச்சார். அன்னை முதல் இன்று வரை மக்கள் வந்து பெரிய விழாவாக நம்ம விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடிட்டு வரோம். தங்கள் அரக்கர்கள் வந்து தங்கள் கடமைகளை தங்களை வந்து காத்துறதுக்காக தவறுந்தாங்க. அப்போ அந்த தவத்திலேருந்து இவங்களை வந்து தடைகளை வந்து போக்குறதுக்காக சிவன் பார்வதியில் உருவாக்கப்பட்டவர் தான் விநாயகர் பெருமான். அதுதான் வந்து அவருடைய விழாவை வந்து யானை முகத்துடன் அவர் இருப்பார். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி விரதம் வந்து அன்னை இரண்டு சதுர்த்தி வந்து விசேஷமானது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வர சுக்லபட்ச சதுர்த்தி, அதை வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஆவணி மாதத்தில் வர சுக்லபட்ச சதுர்த்தியை வந்து விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அது இல்லாமல் மாதாந்திர கிருஷ்ணபட்சத்தில் வருகின்ற சதுர்த்தியை வந்து நம்ம சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வரோம். அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம தேங்காய் உடைச்சி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலும் அது வந்து நம்ம வேண்டுதல் வந்து பலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெத்தலை மாலையும் போடலாம், இல்லை தேங்காவை கட்டியும் மாலை போட்டு கூட நம்ம வேண்டுதல் வைக்கலாம். அது மாதத்துக்கு வருதான் சங்கட சதுர்த்தி, நம்மளோட சங்கடங்களெல்லாம் போக்கக்கூடியவர் தான் அவர் சொல்லுவாங்க. சுக்லபட்ச சதுர்த்தி எனக்கு வந்து அதிபதியான தேவி வந்து விநாயகரை வழிபட்டு மத்தியான நேரத்தில் தரிசனம் பெற்று உயர்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இவரை வந்து வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா சுகபோக சௌபாக்கியங்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், நம்ம கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தியோட விழா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி அந்த விநாயகரை வந்து ஆற்றுல கரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து மணல்கள் வந்து கரைஞ்சி போயிட்டு கடலில் போய் சேர்ந்துருது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் இறங்காமல் நீர் வந்து கடலில் போய் சேர்ந்துருது தண்ணி எல்லாமே. அப்போ வந்து தண்ணி அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, களிமண் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ அந்த தண்ணி வந்து அதை அந்த களிமண் வந்து இழுத்துக்கும், கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணீர் பிரச்சனைகளெல்லாம் குறையும். அதனால தான் சொல்லிட்டு அந்த களிமண்ணை வந்து அதில் போட்டுட்டோம்னா அந்த வெறும் மணல் மட்டுமே இருந்தால் தண்ணி அடிச்சுட்டு போயிடும் இல்லைங்களா. களிமண் இருக்கும்போது அந்த களிமண் ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு குடிநீர் பிரச்சனைகள்லாம் தீர்க்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதன்படி தான் நம்ம வந்து களிமண் செஞ்சதை வந்து ஆற்றுல போயிட்டு நம்ம கரைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லா தெருவுலுமே எப்படியாப்பட்டவங்களுமே வந்து இதை கொண்டாடாதவங்களே கிடையாது. சரி, இதை வந்து நம்ம வந்து ஒரு 21 இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விநாயகருக்கு. வாங்க, முல்லை இலையை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா அறம் வந்து நம்ம அறத்தோட இது வந்து வளரும் ஃப்ரெண்ட்ஸ். கரிசலாங்கண்ணி இலையை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா விநாயகருக்கு நமக்கு இல்வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து
அனைத்து பொருள்களும் நமக்கு கிடைக்கும். வில்வ இலையை வச்சு அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம விரும்பியது நமக்கு கிடைக்கும். அருகம்புல் இலையை வச்சு அர்ச்சனை பண்ணோம்னா சௌபாகியங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அருகம்புற்களை வச்சு நம்ம அர்ச்சித்தோம்னா விசேஷம். இறந்த இலை வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம்னா கல்வியில் மேன்மை அடையலாம். ஊமத்தை இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா பெருந்தன்மையோடு நம்ம நடப்போம். வன்னி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா வாழ்வில் வந்து சொர்க்க வாழ்விலும் நமக்கு நன்மை கிடைக்கும். வாழ்க்கையிலையும் சொர்க்கத்திலையும் நன்மை கிடைக்கும். நாயுருவி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளோட முகமும் நமக்கு அழகு வந்து ஜொலிக்கும். கண்டங்கத்திரி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நமக்கு வீரம் தைரியம் கிடைக்கும். அரளி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும், தோல்வியே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். எருக்கு இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா கருவில் உள்ள சிசுவை வந்து பாதுகாக்கும். மருத இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணோம்னா நமக்கு மகப்பேறு இல்லைன்றவங்களுக்கு, குழந்தைத்தன்மை இல்லைன்றவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். விஷ்ணு கிராந்தி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நுண்ணறிவு பெறுவாங்க, நல்ல அறிவோடு திகழ்வாங்க. மாதுளை இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா பெரும் புகழோடு நல்ல பெயரோடு நம்ம வாழலாம். தேவதாரு இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா எதையும் தாங்கும் மனம் வந்து நமக்கு தைரியம் கிடைக்கும். மறிக்கொழுந்து இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா இல்லறத்தில் சுகம் கிடைக்கும். அரச இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா உயர் பதவியால் கீர்த்தியும் நமக்கு கிடைக்கும். ஜாதிமல்லி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து தாழாம்பூ இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். அகத்தி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா கடன் தொல்லையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 21வது பார்த்திங்கன்னா தவண இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையோடு வழங்க நமக்கு வந்து அருள் புரிவாங்க. அப்படி இந்த மாதிரி வந்து இலைகளெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளோ பலன்கள் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல விநாயகர் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம திருமணமாகட்டும் இல்லை காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா எந்த ஒரு விழாவாக இருக்கட்டும் நம்ம வந்து விநாயகருக்கு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு தான் நம்ம வந்து விநாயகர் கும்பிட்றோம். அவ்வளோ ஒரு விசேஷம், ஏன்னா அவரை கும்பிட்டுட்டு எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து எல்லாமே விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதன்படி தான் நம்ம இன்னமும் வந்து அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு வரோம். வாழையடி வாழையாகவே இதே வந்து கடைபிடிச்சிட்டே வரோம். பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் எல்லா வேலையும் செஞ்சால் அந்த வேலை சக்ஸஸ் ஆகிடும், வெற்றியும் கிடைக்கும். இது உண்மை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த பதிவுனால் தான் உங்களுக்கு நான் பதிவும் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நோய் இருந்தாலோ ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லை இருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வேப்ப இலையை ஒரு கொத்து வச்சு வேண்டிக்கணும்னா கூட நோய் தாக்கத்துலேருந்து நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் நான் செஞ்சுருக்கேன், பலன் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்க எல்லாருக்கும் வந்து நல்லா கொண்டாடிட்டு நல்லா வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எது வேண்டுனாலும் நீங்கள் வந்து நம்பிக்கையோட முழு மனசோட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்து விநாயகர் வந்து உங்களுக்கு எல்லாம் அருளும் கிட்டுறதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு கிடைக்க. நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யணுன்றது ஒரு இதனால நம்ம அப்படியே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல்கொண்டு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.